ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதுவரை நம்மை நடத்தினவர் தொடர்ந்தும் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு புதிய தெய்வ மனிதனோட உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அவங்க அனுபவங்கள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான பாதைகளை காண்பிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியின் வாயிலா இல்லை யூடியூப் சேனல் மூலியமாய் ஃபேஸ்புக் மூலியமாய் இல்லை எங்களுடைய ஆப் மூலியமாய் இந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படி பார்க்கும்போது அநேகர் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதை நாங்கள் கேள்விப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலியமாகவும் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேச போகிறார். அதனால தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய கரத்திலிருந்து தேவனால் பயன்படுத்தப்பட போகிற ஒரு தேவ மனுஷனை நாம் சந்திக்கிறோம். அவருடைய பெயரை நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர் சென்னை பகுதியில புருஷவாக்க பகுதியிலிருந்து தேவனுடைய ஊழியத்தை, இயேசு மன்னிக்கிற ஊழியங்களை ஸ்தாபித்து அந்த ஊழியத்தின் வாயிலாய் கடந்த 25 ஆண்டுகள் தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தி வருகிறார்கள். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கூட இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். நாம் நேரடியாய் அவரை சந்திக்க போகிறோம். நம்முடைய அன்பு போதகர் லெமன் ஜோஷ்வா அவர்கள், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட இருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நான் அவங்களுக்கு பேரை சொல்லும் போதே அவருடைய பெயர் லெமன் ஜோஷ்வா. இதை குறித்து நானும் கேள்விப்படவும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் ஆவலா இருக்கும், ஏன்னா லெமன் ஜோஷ்வா அப்படின்றது நான் முதலாவது முறை அந்த பேரை ஒன்று கேள்விப்படுறேன். அப்போது உங்களுக்கும் அது என்ன என்பதை கேட்பதுக்கு ஆர்வமா இருக்கும். அவர்கிட்டயும் நாங்கள் கேட்க போகிறோம். நேரடியாக நிகழ்ச்சிக்கு போவோம். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பாஸ்டர், இந்த நிகழ்ச்சியில நீங்க இருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் இதை திரளான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்குற போது உங்கள் பெயர் முதலாவது 25 வருஷமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நீங்கள் ஊழியத்தில் பல இடங்களில் பலருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறீங்க, பல இடங்களுக்கு கடந்து போய் சபைகளை பலப்படுத்தியிருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் கேள்விப்படும் போது நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த லெமன் ஜோஷ்வா என்ற பெயர் உங்களுக்கு எப்படி வந்தது, அதோடைய சாராம்சங்களை சொல்லி நம்ம அப்படியே நிகழ்ச்சி கொள்ள போகிறோம். இதுக்கு முன்பாக நான் ஒரு பூசாரியாகும், சரி, மந்திரக்காரன் என்று சொல்லி ஒரு சில நேரங்களில் ஜனங்களை ஏமாற்றிக்கொண்டு, சரி, லெமன் ஜோஷ்வா என்று ஏன் பேர் என்றால் ஒரு எலும்புச்சம்பழம் கீழே போட்டு, சரி, நான் கையை காட்டும் போது எலும்புச்சம்பழம் இருக்கிறோம், சரி. இது என்ன, அந்த நேரங்களெல்லாம் பூசாரி ஜோஷ்வான்னு தான் அநேகர் என்னை அழைப்பாங்க, சரி. இந்த லெமன் ஜோஷ்வா என்ற அந்த பேர் எப்படி வந்ததுனாக்கா, என்னுடைய நண்பர் ஒருவர், சரி, அவர் பேர் வந்து ஜோஷ்வா ஜெயபால், சரி, அவர் வந்து சென்னையில் இருக்கிறார், கொஞ்சம் பிரபலமான ஒரு பாஸ்டர், சரி. அவர் பேர் ஜோஷ்வா ஜெயபால்னு சொல்லி, சரி. அவர் சில ஒரு நேரம் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு, ஜோஷ்வாயா இனிமேல் நீங்கள் வந்து லெமன் ஜோஷ்வான்னு உங்களை கூப்பிட்டா என்ன, சரி அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த பெயர் வந்து நீங்கள் அந்த மந்திரவாதத்தில் ஈடுபடும் போதே உங்களுக்கு வந்த ஒரு பெயர், அப்போ எலும்பிச்சம்பழம், ஆனா ஜோஷ்வான் பேர் வச்சிருக்கீங்களா, நீங்க கிறிஸ்துவ குடும்ப சார்ந்தவங்களா, யார், இல்ல ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஜோஷ்வா, அதுக்கு முன்ன என்ன பேர் இருந்துச்சு உங்களுக்கு, கங்காதரன், கங்காதரன் என்ற பெயர், சரி, எனக்கு பேர், சரி, அது திடீர்னு அதான் என்னுடைய நண்பர் தான், சரி. ஸோ முதல் உங்களுக்கு கங்காதரன்ற பேர் இருந்தது, அதுக்கப்புறமா ஆண்டவர் உங்களை சந்தித்த பிறகு உங்களுக்கு நீங்க அதுல செயல்பட்டதுனால இந்த லெமன் ஜோஷ்வான்ற பெயர், லெமன் ஜோஷ்வான்னு சொல்லி, சரி, அதான் சர்வசாதாரணமா சொன்னாரு, சரி, இனிமேல் நீ லெமன் ஜோஷ்வான்னு உன்னை அழைத்தா எப்படி இருக்கும், சரி அப்படின்னு சொன்னாரு, சரி சரி, அதே பண்ணாரு, அதுவே உங்க பெயர், 15-16 வருஷமா அதே உங்க பெயர் ஜோஷ்வான்ற பேர் அழைக்கிறேன், ஜோஷ்வா ஜெய்பால்ன்றவர் தான், சரி, அது உங்களுக்கு அந்த பெயரை வச்சு. ஸோ இப்போ நீங்கள் மந்திரத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கினீங்க அப்படின்னு சொல்றீங்க, எப்படி அந்த மாதிரி ஒரு துறையில நீங்கள் முதலாவது போனீங்க, என்ன உங்களுக்கு இருந்துருந்துச்சு அந்த அந்த துறையில் இருக்கும்போது? அப்படி எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து அவங்க ஒரு கோவிலை சேர்ந்தவங்க, எங்கள் அப்பாவுடைய தாத்தா அங்கே சென்னையிலே சேட்பெட்டுன்னு ஒரு இடம், சரி, அங்கே கங்கம்மன் கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் அவங்க சேர்ந்தவங்க, சரி, அவங்க எங்கள் தாத்தாவுடைய தாத்தா காலத்திலிருந்து அது வருது, சரி. அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, இது நான் மட்டும் இல்லாதபடிக்கு
என் குடும்பத்தில் பிறக்கின்ற முதல் ஆண் குழந்தையை சரி இந்த கோவிலுக்கு நாங்கள் கோவில் வேலையை செய்வதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கோவில் பிள்ளையா கோவில் பிள்ளையா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் எங்க தாத்தா, எங்க தாத்தாக்கு அடுத்தது எங்க அப்பா. சரி, எங்க அப்பாவுக்கு அடுத்தது நான் முதல் ஆண் குழந்தையா பிறந்ததுனால அதனால உங்களை விட்டாங்க, எனக்கு அங்க கொண்டு போய் விட்டாங்க. விட்ட உடனே அதுல இருந்துதான் அந்த விக்கிரஆராதனை, அதுக்கப்புறம் நான் சபரிமலைக்கு போறது, சரி பழனி மலை, இப்படி எப்போ பார்த்தாலும் மாலையும் கழுத்தமாக தான் இருப்பேன் நான், பட்டு அடிச்சு ஒரு பொட்டு வச்சுன்னு சரி அப்படியே இருந்தேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னீங்க, அந்த மாதிரி பொய்யான ஒரு வாழ்க்கையில நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப இந்த மந்திரங்கள் எல்லாம் பொய் தானே? பொய் தான், பொய் தான், சரி பொய் தான். ஏனா இப்ப அத குறித்து ஏனா இன்னைக்கு நிறைய பேர் கலங்கறவங்க இருக்காங்க. ஏனா சில பேர் சபைக்கு வரவங்கள கூட சில பேர் வந்து எங்களுக்கு செஞ்சிட்டாங்களாம், இப்படி பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியாது அவங்களுக்கு ஆசீர்வாதம். இப்போ நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னாக்கா, எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க. ஆமா, அது கிறிஸ்தவங்களே நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா, எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க. சரி, என் குடும்பத்துல யாரும் சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த சூனியம்னு எப்போ அவங்க யோசிக்கிறாங்களோ அதான் சூனியம் அவங்களுக்கு. அவங்க நம்மளுக்கு சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்ற சிந்தையில வந்து அந்த வார்த்தை இறங்கிட்டாங்க, சரி அவங்க போயிட்டு இருப்பாங்க கால் தடுக்கும். சரி, பாத்தியா யாரும் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறாங்க? ஓ, ஏதோ சமையல் பண்ணும்போது எண்ணெய் பாட்டில் எடுப்பாங்க, அது பொத்துன்னு கீழே விழும். சரி, அது வேற விஷயத்துல வழுக்கி விழலாம். இதனாலதான் அப்போ குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன காரியம், குழந்தை நடக்கிற குழந்தை பொத்துன்னு விழும். சரி, சூனியம் செய்துட்டாங்க ஒவ்வொரு காரியம். அந்த சூனியம் 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 போது அவங்களுக்கு கணவர் நல்லா பேசினா கூட விரோதமா பேசுற மாதிரி தெரியும். சரி சரி, மனைவி நல்லா பேசும் போது கூட விரோதமா பேசுற மாதிரி தெரியும். சரி, ஒரு எலுமிச்சம்பழம் எதுக்காக லெமன் ஜூஸ் வா, ஒரு எலுமிச்சம்பழம் கீழே போட்டு நான் கையை காட்டினா எலுமிச்சம்பழம் குதிக்கும். சரி, ஸோ அது எப்படி அது நடக்கும் அப்படின்றது? அந்த எலுமிச்சம்பழம் குதிக்கிறதுக்கு காரணம், அது எகிறதுக்கு காரணம் மெர்குரி. சரி, பாதரசம். சரி, பாதரசத்தை இன்ஜெக்ஷன் மூலியமா ஏற்றி எலுமிச்சம்பழத்தில் குத்தி இறக்கிடணும். ஓகே, அது வந்து ஊசி இல்லாம. சரி, ஊசியோட ஏறாது, ஊசி இல்லாம. சரி, எலுமிச்சம்பழம் சின்ன ஓட்டை போட்டு, சரி அதுல அந்த பாதரசில் வச்சு அது உள்ள தள்ளி, உள்ள தள்ளிட்டு கொஞ்சம் லேசா அரைக்கிட்டு, சரி வெயில் நல்ல வெயில் காயுதுன்னா வெயிலில் போடணும். சரி, வெயிலில் போடும் போது சூடு பட்ட உடனே அது அசையும். சரி, அசைந்து அது எகர ஆரம்பிச்சு. ஓகே, அது பாதரசம் இருக்கிறதுனால நீங்க சாதாரணமாக பாதரசத்துக்கு கீழே கொட்டினீங்கன்னாக்கா, சரி ஒரு பூச்சி மாதிரி எகிரி. ஆமா ஆமா, எகிரி எகிரி ஓடும். எகிரி, ஆமா கண்டிப்பா ஓடும். அது இது ஃபுல்லா இதுல இருக்கிறதுனால, சோ இந்த எலுமிச்சப்பழம் அந்த ஈட்ட கிராவிட்டிக்காக அது எகிர ஆரம்பிக்குது. ஈட்டு பட்டதுனால, சோ இது வந்து மக்களுக்கு தெரியாததுனால இந்த மாதிரி பொருட்களை மேல இருக்கிற பிசாசு வந்து இறங்கி ஆடுது. சரி, உன் குடும்பத்துல இருக்கிற குட்டி சாத்தான் வந்து ஆடி நிக்குது. இப்படி நம்ம அது பெருசா சொல்லணும், பயமுறுத்தி. சரி, பகலா இருந்தாக்கா இது வெயில், சரி இரவு 6 மணிக்கு மேல அந்த காரியத்தை நம்ம செய்யணும்னாக்கா, சரி இந்த தாமலை தட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மேல போறோம் இல்லையா மூடி. ஆமா, அத பெரிய கற்பூரம் ஒண்ணு வச்சு கொளுத்திட்டோம்னாக்கா, சரி அது எரிஞ்சு அணையிற போது தட்டு ஃபுல் சூடாயிடும். சரி, அப்ப அந்த நேரத்துல தட்டுல போட்டோன்னு வச்சுங்க. ஓகே, அந்த சூட் அந்த சூட்டுல இது, சோ இதுக்குள்ள இருக்கிற அந்த மர்க்குரியினால அந்த சூட்டுனால அது எகிறது, தவிர வேற எந்த காரணத்துக்காக அது எகிறது? சோ இத வைத்து அவங்க கிட்ட நீங்க செயல்படுவீங்க. சரி சரி, சோ இதுல வந்து மக்கள் பயந்து பயந்துருவாங்க. சரி, பயந்து நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க. கண்டிப்பா. சரி, ஓ எதிர்க்க அவர் உன்னை பார்த்து கூட என்ன ஒரு மாதிரியா இருக்கிறே, அது என்ன இல்லையா, நான் நல்லா தானே இருக்கிறேன். சரி, இல்ல ஒரு மாதிரியா இருக்கிற. சரி, 4 டைம் ஒரு மாதிரியா இருக்கிற, ஒரு மாதிரியா இருக்க, ஒரு மாதிரியா இருக்க, ஒரு மாதிரியா மாதிரியாவே ஆயிடுவான். சரி சரி, அந்த நேரம் மேல கையை காட்டி சில வார்த்தைகளை பேசி கீழே இறக்கி கையில போட்டோமா விபதி வரும். சரி, அது எப்படி பண்ணுவீங்க? அவனா நினைப்பான், ஐயோ நாள் இருந்து விபதி வர வச்சு தந்தாரு. அப்படி இல்லை, இந்த கட்டவரல் நகத்தை கொஞ்சம் பெருசா வளர்த்து வச்சுக்கோ, இதுல விபதியை கொட்டிடணும். கொட்டிட்டு சோறு வெடிக்கிற தண்ணி எடுத்து மேல பூசி வச்சோன்னு வச்சுட்டேன். சரி, அது ஒட்டிப்பான். சரி, இப்ப யாராவது அப்படி பார்க்கும் போது மேல கையை காட்டி நகத்தை இப்படி மடிச்ச மாத்தா அது கைக்கு வந்துடும், அவன் கையில போட்டுடலாம். ஓ சரி, அவன் மேல இருந்து வந்த மாதிரியே யோசிப்பான். சரி, சில காரியங்கள் செய்வேன், மண்ணை எடுத்துட்டு வர சொல்லி மண்ணை வந்து சக்கரையா மாத்தி கையில கொடுப்பேன். சரி, அவன் வாயில போட்டான்னா தித்திக்கும். சரி, இப்படினா சாக்ரீம் இருக்கு இல்லைங்களா, அவன் தீயில கலக்குறாங்க, அந்த சாக்ரீமை நகத்துல வச்சுட்டு
மண்ணை எடுத்து கொடுக்கும்போது அது சாக்கரையும் அந்த மண்ணலையும் ஒன்றா சேர்ந்துது. அப்படி இது பண்ணி அவன் கையில் கொடுத்து வாயில் போட்டுவிடாங்க. அவன் வாயில் போட்டால் திட்டிதுமா முழுங்கிடுறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு இது இருக்கு. ஆமாம் இருக்கு. சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மாயமான ஒரு உலகம் தான் அது. கண்டி ஏமாற்றுகிற ஒரு உலகம். ஏன்னா உங்களை அறிமுகப்படுத்தும் போதே நீங்க அதை சொன்னீங்க, நான் ஒரு ஏமாற்றுக்காரனா இருந்தேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, நீங்க எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? இந்த மாதிரி ஒரு துறையில இருந்து எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய தவறுகள், அதாவது என் கையில இல்லாத பழக்கமே கிடையாது. சரி. குடி மட்டும் இல்லை. சரி. கஞ்சான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அது அதாவது போதை பொருள் எல்லாத்தையுமே. சரி. இது பண்ணியிருக்கேன். எந்த நேரமும் போதையில் தான் இருப்பேன், எந்த நேரமும் பாட்டிலோட தான் இருப்பேன். அது இல்லாமல் நிறைய தவறான காரியங்கள் நிறைய செய்வேன். சரி. அதாவது இதன் காரணமாக என் நண்பனுக்கு கூட நான் துரோகம் பண்ணியிருக்கேன். சரி. என்னோடு இருந்த என் நண்பருக்கும் நான் துரோகம் பண்ணியிருக்கேன். சரி. பலவிதமான காரியங்கள் செய்யும்போது அது நான் ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் ஜனங்கள் என்னை திருத்த ஆரம்பித்தாங்க. சரி சரி. ஊரில் சேர்க்கல என்ன. சரி. அந்த மாதிரி நேரத்தில் நான் வெளியே வந்துட்டேன். சரி. வெளியே வந்து ஒரு 5-4 நான் வெளியே சுத்த ஆரம்பித்தேன். சரி. சாப்பாடு கிடையாது. சரி. ஒரே துணி, ஒரே பேண்ட், ஒரே சட்டு. சரி. அப்போ வந்து நான் முடி இவ்வளோ தூரம் வச்சுருப்பேன். சரி. பட்டை அடிச்சு ஒரு பெரிய புட்டு வச்சுருப்பேன். சரி. ஒரு ஒரு மாதிரி 5 குளிக்கல, 5 சாப்பிடல. சரி. ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை, மழக்கம் வர சூழ்நிலை. சென்னையில் ஐனாவரம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இரவு 8-9 நான் அங்கே வரேன். அங்கே வந்து பசி என்னால் தாங்க முடியல, மழக்கம். சரி. அந்த மழக்கத்தோடு அந்த பசியோடு அப்படியே வந்து உட்காந்துன்னு எதிர்க்க பார்க்கும் போது ரோட்டில் பிச்சை எடுத்து மோடி எடுத்து காசு வசூல் பண்ணுறவங்களாம் அங்கே உட்காந்து குழந்தைங்களோடு சாப்பிட்டு இருக்காங்க. சரி. நான் போயிட்டு ஒருத்தர் குரல் கொடுக்குறேன், நான் குரல் கொடுத்தேன். திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தோன்னே கொஞ்சம் சாப்பாடு கொண்டான்னு கேட்டேன். சரி. அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள இது இது வரைக்கும் நீங்கள் போனதில்லை? கிடையாது. சரி. அதான் முதல் அனுபவம். ஆமாம். சரி. பசி அந்த அளவுக்கு உங்களை வந்து ஒருத்தர் போய் கேட்க வைக்கல. சரி. 5 சாப்பிடாம அந்த மைக்கல. எனக்கு அம்மா இருக்கறாங்க, அப்பா இருக்கறாங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி இருக்கறாங்க. சரி. சோ இதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னா நடக்குது. ஆமா. சரி. சொந்தங்கள் இருக்கறாங்க. சரி. எனக்கு சொந்தங்கள் இருக்கறாங்க, நிறைய நல்லா வாழ்ந்துவேன். சரி. அதாவது கனிகாபுரத்துல கங்கானம் போது எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்சவன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தவன், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். சரி. அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, ஆனால் கொஞ்சம் சாப்பாடு கொடுனான்னு கேட்குறேன். அவன் கையில் வச்சிருந்த அந்த சாப்பாடு தூக்கி என்ன அடிக்கிறேன். சரி. அப்போது எனக்கு அழை தாங்க முடியல. சரி. எல்லாமே இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறோம், அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தபோது கூட நம்ம செய்த சில தவறுனாலே ஒரு பிச்சைக்காரங்களே வந்து பிச்சை எடுக்கின்ற சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோமே. சரி. அப்படின்னு சொல்லி நான் நேராக வீட்டுக்கு போகணும்னு வீட்டுக்கு போகிறேன். ஸோ அவர் கொடுக்கல அந்த டைமில். அதான் சாப்பாடு. ஸோ அந்த பசியோடவே வீட்டுக்கு திரும்ப போகிறீங்க? வீட்டுக்கு. சரி. இரவு நான் வெளிச்சத்தில் போக முடியாத ஒரு சூழ்நிலை. சார்னா நான் பார்த்தாக்கா பிரச்சனையே ஆகிடும் அப்படின்னு சொல்லி. சரி. ஒரு ரயில் மேலே ஏறி இறங்கி எங்கள் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மாண்ட போகிறேன். எங்கள் அம்மாண்ட போனேன், எங்கள் அம்மா என்ன சேர்க்கலை. சரி. எங்கள் அப்பா வெளிப்படையாக சொல்கிறாரு, ம், நீ நிறைய ஜனங்களை ஏமாத்துக்கிட்ட, நீ வந்து நிறைய மோசம் செஞ்சுட்ட, அதனால் நீ இருக்கிறத விட செத்து போடா அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. அதுவும் எப்படி செத்து போனால் ரயிலில் மட்டும் செத்து போன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி. நான் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வரேன். சரி. என் மனைவி பார்க்குறேன், என் மனைவி சொல்கிறா, ம், ஏன் நீ உயிரோடு இருக்கிறத செத்து போய், ம், அப்படின்னு. இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை, நான் என்னையே யோசித்து பார்க்குறேன், எனக்கு என்ன பிடிக்கல. சரி. ஏன்னா வாழ்ந்த வரைக்கும் நல்ல மனிதனாக வாழலை. சரி. நண்பர்களுக்கு நல்ல நண்பராக இல்லை. சரி. அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இல்லை. சரி. மனைவிக்கு நல்ல கணவனா இல்லை, பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா இல்லை, உற்றார் உறவினருக்கு நல்ல உறவினராகவே இல்லை. எந்த நேரம் எடுத்தாலும் பொய் பித்தலாட்டும். சரி. ஒரு பன்றியை விடிய கேவலமான வாழ்க்கை, எனக்கு என்னையே பிடிக்கல. சரி. அங்க சென்னையில ஜீவா ரயில்வே ஸ்டேஷன். சரி. பெரம்பூருக்கு அடுத்து ரயில்வே ஸ்டேஷன். அங்க அந்த பிரிஜியாண்ட போய் நிக்கிறேன். சரி. இரவு 10:11 இருக்கும். சரி. நிக்கிறேன், ட்ரெயின் வருது. அங்கே சென்ட்ரன்லேருந்து திரும்பும் போது, பேசன் பிரிட்ஜிலேருந்து திரும்பும்போது அது ஒரு பெண்டு அது. ஆமாம். அந்த பெண்டு பெண்டு இருக்குது, ஒரு பெரிய பெண்டு அது. அந்த பெண்டு திரும்புது. அந்த பெண்டாண்ட வரும்போது நான் இங்கே சட்டை காலர்லாம் கழட்டிட்டு மேலே தூக்கிட்டு இன்னைக்கு செத்து போகணுன்ற முடிவோட தண்டவாதத்தில் கழுத்து வச்சு படுத்துட்டேன். ஓ. ட்ரெயின் தூரம் அந்த வெளிச்சம் என் மேலே படுது. சரி. நான் அதை உணர்றேன். சரி. பயம், எனக்கு கண்ணும் மூட முடியல, கண்ணை திறக்கவும் முடியல. சரி. அந்த வெளிச்சம் மேலே படுது, அதை உணர்றேன். ட்ரெயின் வந்துட்டு இருக்குதுங்க. சரி. பான்னு ஒரு ஹார்ன் கொடுத்தான். சரி. தண்டவாளம் கழுத்துல தடதன்னு ஆச்சு பாருங்க, எழுந்து ஓடியான்ட்டேன். சரி.
ஓடி வந்து நின்று யோசிக்கிறேன், ஏன் தண்டவாளம் ஆனா நமக்கு என்ன, அவன் ஆறுனு கொடுத்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி மீண்டும் தண்டவாளத்துக்கு கீழே இருக்கிற கல்லெல்லாம் ஓரம் தள்ளி தண்டவாளத்தை கெட்டியமா பிடிச்சி படுத்துட்டு இருக்க, மீண்டும் அதே மாதிரி ஒரு சத்தம், அதே அதிர்ச்சி எழுந்து விளையாண்டேன். சரி, ஓடி வந்து நிக்கிறேன், எனக்கு சாகிறது கூட எனக்கு தைரியம் வரல. சரி, அப்போ அதை நினைச்சேன், சாக கூட தைரியம் இல்லையான்னு நினைச்சேன். சரி, ஆனா இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, நான் ஊழியத்தின் பாதையில வந்த பிறகு என்ன யோசிக்கிறேன்னா, உன்னை தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே அறிந்து, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிவரும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி மற்ற ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாய் கட்டளையிட்டேன். சரி, ஆண்டவருடைய சித்தம் நான் பிறக்கின்ற போது ஒரு ஊழியக்காரன். சரி, அதனாலதான் அவர் என்ன அன்னைக்கு சாவுக்கு ஒப்பு கொடுக்குறேன். சரி, யோசிக்கிறேன், சாக்குறதுக்கு கூட தைரியம் இல்லை, என்ன செய்யலாம்னு சொல்லி மதுரவாயில் என்ற ஒரு இடத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார், கருணாகரன் பேர் வந்து. சரி, அவர் இடத்துல வந்தேன். அங்கிருந்து நான் நடந்து வர்றதுனால அது நான் இருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் கரெக்டாக 8-9 கிலோமீட்டர். சரி, என்னால் பசி தாங்க முடியல, அந்த பசியே நான் நடந்து வரேன். சரி, வந்து அவர் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனாக்கா அந்த அதிகாலை நேரத்தில் அவர் வீட்டு லைட்லாம் போட்டிருக்குது, ஒரு 3 மணி இருக்கும் காலையில், லைட்லாம் போட்டிருக்கு. அவர் கோவிலுக்கு போகிறதுக்காக அவர் தலைவாரி போட்டார். சரி, அப்புறம் என்னை பார்த்தாரு, நான் நடந்த காரியங்களை சொன்னேன். சொன்னிட்டு அவங்க மனைவி கேட்டேன், ராணிமா எனக்கு பசி ஓவராக இருக்குதுன்னு. அவங்க தண்ணியில் இருந்த சாதத்தை எடுத்து போட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட்டு அதோட அந்த கருணாகரன் வீட்டிலேருந்து நான் சொன்னேன், எனக்கு ஒரு 1000 ரூபாய் நீ சரி எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பா, நான் போய் பிள்ளைங்களெல்லாம் நான் கொண்டு வந்துடுறேன். இங்கே எங்கன்னா ஒரு வீடு எடுத்து, முடிஞ்சால் இங்கே எங்கன்னா ஒரு கோவில் வச்சுக்கிறேன், இல்லைனா எப்படியாவது நான் உனக்கு அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா, அவர் என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவர் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரு. 1000 ரூபான்றது பெரிய காரியம். ஆமாம், அந்த விஷயம் அந்த நேரத்தில் 1000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த 1000 ரூபாய் எடுத்துக்கின்னு காலையில் ஒரு அங்கேருந்து வந்துட்டு அங்கே ஒரு இடத்துல பார்க்கில் படுத்து நின்றுட்டு, சரி, காலையில் ஒரு 2 மணி 2.5 மணி அப்போ இல்லை, ஏன்னா நான் வெளிச்சத்தில் ஊருக்குள்ளே போக முடியாதுன்ற சூழ்நிலையில் அங்கே ஒரு கருமீடு இருக்கும், அதை ஏறி இறங்கி போய் என் மனைவியை கூப்பிடுறேன். சரி, வா போயிடலன்னு வரமாட்டேன் நாங்கள், இல்லை நீ வந்து தான் ஆகணும், அப்படி இல்லைனாக்கா அந்த பணத்தை வச்சுக்கோ, நான் உள்ளபடியே நான் ரயிலில் மாட்டின் சுற்று போகிறேன். சரி, இது சாவுக்கு வச்சுக்கோ அப்படின்னும் போது அவங்க வந்தாங்க. நான் வரும்போது நாங்கள் கொண்டு வந்த பாத்திரம் இருக்குது பாருங்கள், ஒரு 3 பிளாஸ்டிக் குடமும் ஒரு 4-5 அலுமினியம் பாத்திரம், தட்டு சொம்பு கிளாஸு, ஒரு ட்ரங்க் பெட்டியில் எனக்கு தேவையான துணி, பிள்ளைகளுக்கு தேவையான துணி, என் மனைவி தேவையான துணி, இது வரைக்கும் தான் நாங்கள் எடுத்துன்னு மதுரவாயில் ஆலப்பாக்கம் மெயின் ரோடுன்னு ஒரு இடம். சரி, மதுரவாயில் ஆலப்பாக்கம் மெயின் ரோடு, அங்கே மீனாட்சி டண்டல் காலேஜ் பக்கத்தில் திருமுருகன் நகர். சரி, அங்கே 200 ரூபாய் அட்வான்ஸும் 100 ரூபாய் வாடகைக்கு நாங்கள் ஒரு வீட்டுக்கு வந்தோம். சரி, ஸோ அந்த 1000 ரூபாய் வச்சு இதெல்லாம் தேடுறீங்க? ஆமாம். சரி, வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, அவர் என் கருணாகரன்றவர் எனக்கு அதெல்லாம் அழுத்தப்படுத்தினார். சரி, 200 ரூபாய் அட்வான்ஸும் 100 ரூபாய் வாடகை. சரி, மண் தர, சுற்றி ஓலை தட்டி, மேலே ஓலை, கரண்ட் லைட்லாம் கிடையாது. சரி, அதெல்லாம் நாங்கள் வந்தோம். வந்த உடனே இருக்கிற காசை வச்சுன்னு அப்படியே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதாவது பண்ணாதான் நான் பிழைக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் குறி சொல்லப்படும் சொல்லி போர்டு எழுதி போட்டேன். சரி, அது யாரும் தூங்கி போயிட்டாங்க. ஓ, நைட்டு எழுதி போட்டேன், காலையில் யாரும் தூங்கி போயிட்டாங்க, அதுவும் இல்லை. சரி, என்ன செய்யுதுன்னு என் மனைவி சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது பழைய வேலைக்கு போங்கன்னா, நான் பழைய வேலை வந்து பில்டிங் கான்ட்ராக்ட் காரன். சரி, சன்ட்ரிங் வேலைலாம் செய்யணும். சரி, சன்ட்ரிங். அப்போ நான் சன்ட்ரிங் வேலைக்கே அங்கே போனேன். சரி, இங்கே மதுரவாயில் தீனதயாள். ஓகே, அவர் இப்போவும் அவர் அதிமுக ஒரு போஸ்டிங்கில் இருக்கு. சரி, அவங்க மனைவி மரகதம் சொல்லி அவங்க கவுன்சிலராக கூட இருந்தாங்க. சரி, அவங்க அந்த ஆலப்பாக்கம் மெயின் ரோட்டில் திருமுருக நகர் முனையில் ஒரு 3 கடை கட்டி, அது மேலே சன்ட்ரிங் அடிக்கிறதான அந்த சன்ட்ரிங் கான்ட்ரிக்டே எங்களுக்கு கொடுத்தாங்க. சரி, அப்போ முதலாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு என் நண்பர் மூலியமா. சரி, மணி என்று நண்பர் மூலியமா அந்த வாய்ப்பு கிடைக்குது. வாடகைக்கு பொருளெல்லாம் வாடகைக்கு எடுத்து அந்த சன்ட்ரிங் அடிக்கிறேன். சரி, சன்ட்ரிங் அடிச்சிட்டேன், கம்பி கட்டிட்டேன். சரி, கம்பி கட்டி எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன். அப்போலாம் செல்போன் இல்லாததுனால சரி சைக்கிள் எடுத்துன்னு போய் தான் போய் மிஷினு கொண்டு வரணும். சரி, மிஷினு சரி கொண்டு வரணும். அப்போ அவர் சொன்னார், கங்கா அந்த மாதிரி நான் ஜெல்லி மிஷினை கொண்டு வந்துடுறேன், அதுக்குள்ளேயே நீ சைடு ஏதாவது வைக்கிறதா இருந்தால், ராடு எதனா மிக்ஸப் போடுறதா இருந்தால் நீ போட்டு. சரி, நான் சொன்னேன், நீங்கள் வரத்துக்குள்ளே நான் போய் டிஃபன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி அப்படின்னு நான் வீட்டுக்கு வந்தேன். எங்கள் வீட்டில் இட்லி கொடுத்தாங்க. சரி, சாப்பிட்ணு உட்காந்து இருக்கிறேன். ஒரு 20-25 வயதுக்குள்ள ஒரு 3 வாலிப பசங்க. சரி, கையில் பைபிள், வீட்டை வந்து எட்டி பார்க்குறாங்க. சரி, எட்டி பார்க்கும்போது நான் சொல்கிறேன், நாங்கள் ஊழியக்காரங்க அப்படின்னு. சரி, ஊழியக்காரனுக்கு என் வீட்டாண்ட நான் வேலை. சரி, ஊழியக்காரன் என் வீட்டாண்ட நான் வேலை. அப்போ ஒருத்தர் சொன்னால்,
இல்லைங்க ஐயா, நாங்கள் யார் வீட்டாண்டியும் நாங்கள் போக மாட்டோம், எங்களுடைய மெலியூர் வீட்டுக்கு தான் நாங்கள் போவோம். இந்த பக்கம் போகும்போது ஆண்டவர் சொன்னார், உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண சொன்னார். சரி, ஆனால் டே இப்படி சொல்லிட்டு தான் வருவீங்க, வேண்டாண்டா. மீண்டும் சொன்னால், நாங்கள் பொய் சொல்ல ஐயா. சரி, கையில் பைபிள் இருக்கு, பொய் சொல்ல, நிச்சயமாக சொல்கிறோம், ஆண்டவர் தான் சொன்னார், கர்த்தர் சொன்னதுனால தான் உங்கள் வீட்டில் நாங்கள் வந்தோம். சரி, ஆனால் ஜபலம் ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படின்னு நான் பாட்டு சாப்பிட்டுக்கிறேன். அக்கா நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கக்கா, ஒரு சின்ன ஜபம் இங்கேருந்தே பண்ணிட்டு போகிறோம். எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, இல்லை அவர் தான் ஜபம் வேண்டான்றார். இல்லைக்கா நீங்கள் சொல்லுங்கள், சின்ன ஜபம் பண்ணிட்டு போகிறோம். அப்போ என்ன பசங்க ஜபம் பண்ணுறானுங்களா? வேணாமா, அவங்க சாமிக்கும் நம்ம சாமிக்கும் ஒத்து வராது. சரி, ஆனால் வேண்டாம் சொல்லு. ஒன்று இவங்க சொல்கிறாங்க, வேண்டாம்ப்பா, உங்கள் சாமிக்கும் அவர் சாமிக்கும் ஒத்து வராதான். சரி, அவர் சாமி அவரை கோபுரத்தில் வச்சுக்கிட்டு, சரி உங்கள் சாமி உள்ளே வந்தால் கோபுரத்துலேருந்து இறங்கிடுவார். என்னம்மா சொல்கிறேன், அவன் என்ன கேட்டான், என்ன கேட்டான், ஜெபம் பண்ணிட்டான்னு கேட்டான். எதுக்கு ஜெபம் பண்ண போகிறான், காசு பணமாக கேட்டான். எதுக்கு ஜெபம் பண்ண போகிறான், நம்ம நல்லா இருக்கணும்னா பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா ஜெபம் பண்ண போகிறான். இதை போய் வானாகானான்ற. சரி, நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க. எப்போ உங்கள் சர்ச்சி அங்கே பார்க்குது, அண்ணே தான் நடிகர் நாசர் வீடு. சரி, அவன் சொல்கிறான், அக்கா நாசர் வீடு அவங்க தானே. சரிப்பா, நான் இல்லைன்னு உங்கள் சர்ச்சைக்கு வரேன். நீங்கள் சொல்கிறீங்க, எங்க வீட்டுல சொல்றாங்க, ஓகே நாளில இருந்து நாங்க சர்ச்சைக்கு வரோம். சரி, அந்த சர்ச்சை எங்களுக்கு காட்டு சொன்ன உடனே அவனுக்கு மூணு பேரும் உட்காந்துட்டாங்க பக்கத்துல. சரி அக்கா, நீங்க ரெடி ஆகிட்டு வீட்டுல இருந்தா போதும், நாங்களா வந்து உங்களை இட்டு போறோம், நாங்களா இட்டு வந்து விட்டுறாங்க. சரி, அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், விட்டா தூக்கின போயிடுவான் பிறகு, வாங்கடா உள்ளன்னு சொல்லி. சரி, உள்ள கூப்பிட்டு சோமன சொன்னேன். சோமனத்துல ஒரு பையன் அப்படியே பார்த்தான். என்னப்பா பாக்குறானே, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரிக்குதான். சரி, எங்கடா பார்த்தானே, கனிவாபுரத்தில் நீ தானே குருசாமி. சரி, ஆமாடா எப்படா தெரியும், இல்லை வேலை வந்து தெரியுமா சொல்கிறான். அவங்க பையன் தான் நான். என்னடா உங்கள் அப்பா நானெலாம் அப்படி போயினுங்கிறோம், நீ இதுனா இல்லை, நீ சின்னதில் ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க, நீங்கள் நான் பாஸ் புக் படிச்சுட்டு. சரி அப்படின்னு சொல்லி, சரி தெரிஞ்ச பையன் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆமாம் மதன் வந்து என் தெரிஞ்ச பையன்மா. சரி, கனிவாபுரத்து பையன், அதனால் நான் போயிட்டு டீயும் பிஸ்கெட்டை வாங்கிட்டு வரேன், இவங்க அதுக்குள்ளேயே ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டு ஒரு டீ வாங்கிக்கணும்னு, இந்த பார்லி பிஸ்கெட்டுன்னு சொல்லி அந்த பிஸ்கெட் ஒன்று வாங்கிக்கணும் வந்து எங்கள் வீட்டில் கொடுத்து பசங்களுக்கு கொடு அப்படின்னாக்கா, அவனுங்க சொல்கிறானுங்க, இல்லையா ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்லான். இவ்வளோ நேரம் என்னடா பண்ணீங்க அப்படின்னா, இவ்வளோ நேரத்தில் ரெடி பண்ணிட்டானுங்க எல்லாத்தையும், வீட்டில் இருக்கிற படம் கூட எல்லாத்தையும் ட்ரீட் போட்டுக்கிறாங்க. சரி, ரெடி பண்ணிட்டானுங்க. ஸோ அதுக்கு உங்க மனைவி வந்து ஒத்துக்கிட்டாங்க, அவங்க ஜபத்தெல்லாம் ஏத்துக்கிறவங்க. சரி, அதனால ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, சரி உள்ள அப்புறம் மாட்டி சரி உக்காந்த முதல் முறையா ஒரு சின்ன பசங்க வேண்டுதலுக்குன்னு அவனுக்கு என்ன சோமன் உக்காங்க ஜபித்தாங்க. ஜபிஷ்ட உடனே அது நரேஷன் ஒரு பையன், சரி இன்னைக்கு சேலத்துல இசை பாஸ்டரா இருக்கான். சரி, அவன் தான் அதுல கொஞ்சம் உயரமா இருப்பான். சரி, அவன் ஐயா நான் உனக்கு நேராக கை நீட்டி ஜெபம் பண்ணிருந்தேன், அப்போ வந்து ஆண்டவர் வந்து ஒரு காட்சியை காட்டுறாரு. சரி, அதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை பயமுறுத்துற மாதிரி இருக்கும், உன்னை பயமுறுத்தவோ உன்னை கிறிஸ்துக்கு கூப்பிடவோ உன்னை கிறிஸ்துவனா மாத்துறதுக்கோ நான் சொல்லலை. சரி, ஆண்டவர் காட்டினாரு, அதை நான் சொல்ல போறேன். சரி, எங்களை வித்தியாசமாக நினைக்காதீங்க. சரி அப்படின்னு சொன்னான். உன உனியும் அதெல்லாம் ஒன்றும் வானாப்பா. சரி அப்படின்னு அவன் பேசவே விடல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பேசாத, என் வீட்டில் எதனா காணி கொடுனாங்க. சரி, 20 ரூபாயும் கொடுத்தேன். சரி, அதே அவன் ஜெபம் பண்ணி வாங்கிக்கினாங்க. ஆனால் பையன் நகரவே இல்லை. ஆனால் அதே அவங்களை வித்தியாசமாக நினைக்காத சொல்லிட்டு போனையா சொல்லிட்டு போனேன். என்னப்பான்னு கேட்டேன். சொன்னால், நீங்கள் ஏதோ உயரமான இடத்துல இருந்து எரிஞ்சி செத்து கீழே உயிர மாதிரி நான் பார்த்தேன். அது எனக்கு என்னன்னு உரிமை புரியல. சரி, உயரமான இடத்துல இருந்து எரிஞ்சி செத்து எரிஞ்சினும் போது ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிறேன் நான். இதுல வேற எரிஞ்சி எப்படி கீழே உயிர்ந்து நான் யோசித்துக்கிறேன். அவன் சொல்றான், ஐயா உனக்கு ஒரு ஆபத்து இருக்கு. சரி, உனக்கு நிச்சயமா ஒரு ஆபத்து இருக்கு, நீங்க எங்கேயும் வெளியே போகாதீங்க. சரி, ஆண்டவர் எனக்கு உணர்த்தினே இருக்கிறாரு அது. சரி, அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஆபத்துலாம் வராதுரா. சரி, அப்படியே தான் நான் பாத்துக்கிறேன், இதுக்குதான் உங்களை நாங்க உள்ள கூப்பிடல. சரி, அவன் மீறி சொல்றான், ஐயா இல்லையா நாங்கள் பொய் சொல்லலை, பார்த்ததை தான் சொன்னேன். சரி, நீங்கள் ஒன்று செய்யுங்க, கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க, நான் ஜெபம் பண்ணி தரேன், ஏசின் ரத்த ஜெயம்ஸ் குடிச்சிருங்க, அதுக்கப்புறம் எங்கே ஒன்றா போனுங்க, உங்களுக்கு ஆபத்து வராது, நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம்
அவன் தண்ணி கொடுத்தான், அந்த தண்ணியை வாங்கி அவன் மேலேயே அடித்தேன். அடிச்சுட்டு நீங்கள் வெளியே போங்கடான்னு அவனை திருத்தி விட்டு அவனுக்கு வெளியே போயிட்டான். போயிட்டு பிறகு நான் பில்டிங்க்கு வரேன். சரி, இப்போ நான் வரேன். வந்த உடனே அவர் குரல் கொடுக்குறாரு, கங்கா எங்கே போயிருந்த, கொஞ்சம் சீக்கிரம் மேலே போ. சரி, போயிட்டு துண்டு துண்டாக இருக்குது பாரு, கம்பி அதெல்லாம் எடுத்து போட்டு பால்கனியில் கட்டு. சரி, நான் நிற்கிற சன்ட்ரிங்க்கும் கரண்ட்டு கம்பி போகுது பாருங்க. சரி, அந்த கரண்ட்டு கம்பிக்கும் ஒரு அடி. சரி, நான் கையை இப்படி உயர்த்தினா அதில் போய் படம் படம் அந்த அளவுக்கு அவ்வளோ தாழ்வாக அந்த கம்பி இருக்குது. சரி, நான் அது சன்ட்ரிங்கை அடிச்சிட்டேன். அடித்து வேலையை நானே செய்கிறேன். சரி, கீழே குனிஞ்சி ஒரு பையங்களை சர்வனா ஒரு நாலஞ்சு டன்னமன் ராடை கட்டி மேலே தூக்குறான். இவ்வளோ நாள் அவனுங்க ராடு கொடுப்பானுங்க, கீழவே இழுப்பேன். சரி, கீழவே இழுத்து நான் மேலே தூக்குனாங்க, அதில் படமேன்றதுனால கீழவே இழுப்பேன். ஒரு பழகு பீஸ்லேருந்து ஒரு சீட்டு ஒரு முட்டு எதையுமே மேலே தூக்கலை. எல்லாமே நாங்கள் கீழவே வச்சு அந்த வேலையை முடிக்கிறேன். சரி, அன்னைக்கு சரணா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு டன்னம் கட்டி தூக்கலான்னா அந்த பையன் கட்டி தூக்கினான் பாருங்க, அந்த சின்ன பிட்டு எட்டு அடி பிட்டாக இருக்கிறதுனால அவன் இப்படி தூக்கி கொடுத்தோன்னா நான் இப்படி தூக்கிட்டேன். சரி, இப்படி தூக்கினவொடனே அது போய் கரண்டில் பட்டுது. பட்டது தான் தெரியும். சரி, ஆண்டவர் எப்படி தரிசனமா அவனுக்கு காட்டினாரோ. சரி, அப்படியாய் காலெல்லாம் எரிஞ்சி, காலெல்லாம் வியாதேச கால் மாதிரி இருக்கும். இந்த கால் இந்த இந்த இதெல்லாம் ஆக்ஷன் இருக்காது. சரி, இதெல்லாம் ஃபுல்லாக சதையே கிடையாதுங்க, அப்படியே கொட்டிடுச்சு. இந்த பாதம், இந்த பாதம், இதெல்லாம் இந்த பாதம் எல்லாம் இதெல்லாம் அப்படியே அந்த எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும். கீழே சன்ட்ரிங் ஷீட்டு, சரி, அதுக்கு மேல கம்பி, இரும்பு கம்பி எல்லாம், அதுக்கு மேல நான் நிக்கிறேன். சரி, என் கையில கம்பி, அது கம்பி டச்சாவது. அப்போ நான் என்ன சூழ்நிலையா இருப்பேன் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு உயிரோடு பேசுறதே வந்து ஒரு கிருபை, கர்த்தருடைய கிருபை. கண்டிப்பா கிருபை. ஆனா நான் எல்லோரும் சொன்னதுதான், சரி, எல்லோரும் சொன்னதுதான். இதை பாக்குறவங்க கூட சென்னையில இருக்கிறவங்க, அந்த பகுதியில் இருக்கிறவங்க, நிச்சயம், சரி, எல்லோரும் சொன்னது. ஆனா என்ன அறியாமையே நானு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. சரி, எங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் லேசா கண்ணு அப்படியே திறந்து பாக்குறேன். பார்த்தா ஹாஸ்பிட்டல் உள்ள ஃபுல்லா வசனம் போடுங்க இருக்கு. சரி, அப்ப எனக்கு அது வசனம்னு தெரியாது. சரி, வசனம் போடுங்க இருக்கு. படி ஏற இடத்துல இயேசு கிறிஸ்துடைய, சரி, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டிக்கர் அப்படியே ஒட்டியிருக்காங்க. நான் அப்படியே சுற்றி பார்க்குறேன். எதிர்க்க இருக்கிற டாக்டர் ஓடி வந்து என் கையை பிடிச்சி பார்த்து நாக்கு நீட்டு சொல்லி பார்த்து கண்ணை பார்த்து, யோ நீ அதிர்ஷ்டக்காரையா சொன்னாரு. சரி, நான் அவரை பார்க்கும் போது அவர் சொன்னாரு, இந்த கரண்ட்ல மாற்றி நிறைய பேர் செத்து போயிருக்கிறான். சரி, உனக்கு கால்ல இருந்து கையில இருந்து, சரி, கழுத்து வரைக்கும் அந்த பப்பிள்ஸ் இருந்தது. சரி, இது வரைக்கும் வந்து இருக்குதுனாக்கா உனக்கு கண்ணு வெடிச்சிருக்கணும். ஏன்னா அது வந்து அந்த போரூர் போற அந்த லைன்ல வந்து நிறைய கம்பெனிங்க இருக்கு, எத்தனையோ வோல்டேஜ் சொல்றாங்க. சரி, அவ்வளோ பவர்ஃபுல் மேல இறங்கி கண்ணு வெடிச்சிருக்கணும். அப்பா இவருக்கு ஜீவனை தாங்கப்பா, இந்த நேரம் வரைக்கும் மருத்துவம் பண்ணேன், இப்ப நான் இன்ஜெக்ஷன் பண்ண போறேன், இதுல இருக்கிறது மருந்தல்ல, உன்னுடைய ரத்தம். சரி, இந்த ஆளுக்கு நான் ஊசி செலுத்த போறேன், உன்னுடைய ரத்தம் இந்த ஆளுக்கு பாயணும், இவருக்கு நீங்க தான் ஜீவனை தரணும். சரி சொல்லி ஒரு சின்ன ஜோம் பண்ணி நான் இன்ஜெக்ஷன் பண்ணேன். சரி, என் இயேசு தான் உனக்கு ஜீவனை தரணும். ஓ, அவர் சொல்றாரு, உங்க சொல்றாரு. சரி, ஆனா அவர் அப்படியே ஆச்சரியமா பார்க்கும் போது அவரே சொல்றாரு, என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க, நீங்க வந்திருக்கிற ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டல் தெரியுமா, ஜேஜே ஹாஸ்பிட்டல், ஜெபமே ஜெயம். பின்னாடி வர வேண்டியதை முன்னாடி சொன்ன ஒரு கிறிஸ்துவன், ஆபத்து இருக்கு. சரி, அப்படின்னு சொல்லி பின்னாடி வர வேண்டியதை முன்னாடி சொன்ன ஒரு கிறிஸ்துவன். ஆமா, அந்த ஆபத்துல இருந்து இயேசுதான் காப்பாத்தினாரு அப்படி என்று சொல்ற ஒரு கிறிஸ்துவன். சரி, ஏன் இந்த கிறிஸ்துவ
நேசிக்க கூடாது. சரி, நான் யோசிக்கிறேன். அப்ப அந்த படுக்கையில உங்களுக்கு அந்த உணர்வு வருது. ஏன்னா பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, ஏன்னா இதை பாக்குறவங்க அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இப்ப சொல்றேன். வரும் காரியத்தை முன்கூட்டியே அறிவிக்கிறவர் ஆவியானவர். ஆவியானவர் வரும் காரியத்தை முன்கூட்டியே அறிவிக்கிறவர். அப்போ ஒரு காரியம் நம்ம ஆவியானவரோடு எவ்வளவு இணைஞ்சு இருக்கிறோமோ அது வரும் காரியத்தை அறிவிக்கிறார். உங்களை நேசித்ததுனால, நீங்க ஏற்கனவே சொன்னது போல அந்த தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்டதுனால அவ்வளோ தீமையிலிருந்து விலகி காத்துட்டு வந்து இங்கேயும் நீங்க மரண படுக்கையில போயிருக்கணும். அதாவது நீங்க மரணத்துக்கு ஏற்கனவே பயந்து வந்துட்டீங்க, ஆனா அந்த மரணம் உங்களை தேடிட்டு வருது. ஆனா அதுல இருந்தும் கர்த்தர் உங்களை மீட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா உங்க மேல ஒரு சித்தத்தையும் தரிசனத்தையும் கர்த்தர் வச்சிருந்தாரு. சரி, அதுக்கப்புறமா என்ன ஆகுது அந்த படுக்கையில இருந்து? நான் யோசிக்கிறேன், ஒரு பில்டிங் ஓனர் வந்து நான் உன்னை காப்பாத்திட்டேன், சரி நீங்க வீட்டுக்கு போங்க சரி சொல்லி, என்னால எழுந்து நடக்க முடியாது, சரியோட இருப்பேன். ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு 200 ரூபாய் கையில கொடுத்து என்ன வீட்டுல கொண்டு வந்து விட்டாங்க. சரி, அந்த 200 ரூபாய் 2 நாள்ல சரியா போச்சு. அதுக்கப்புறம் நான் பயங்கர கஷ்டப்பட்டேன். சரி, ஒரு பிளாஸ்டிக் குடம் கூட உடைச்சி ஒரு காயிலங்கல்ல போற அளவுக்கு என்னுடைய சூழ்நிலை மாறிச்சு. சரி, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லாம, சரி அடுத்து வீட்டுல கேட்கிற அளவுக்கு எங்களுடைய சூழ்நிலை மாறிடுச்சு. சரி, இரவெல்லாம் அந்த வேதனையில கத்த ஆரம்பிச்சேன். சரி, கத்த ஆரம்பிக்கும் போது ஒரு ஆட்டோ பிடிச்சி என்னை அங்கே வானகரம்னு ஒரு இடம். ஆமா, வானகரம். வானகரம்னு ஒரு இடம். ஆமா, அங்கே இப்பெல்லாம் அந்த ரோட்ல எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. சரி, ரோட் டெவலப்மெண்ட். அங்கே முருகேசன் ஒரு டாக்டர் இல்லை. சரி, அவர் கையில் கொண்டு போனாங்க. அவர் எதனா இந்த முட்டி வழியா சீவ் வர ஆரம்பிச்சு. சரி, இதெல்லாம் சீவ் வர ஆரம்பிச்சு. சரி, பெரிய காயங்களா குழி குழியா இருந்து இந்த வழியா சீவ் வர ஆரம்பிச்சு. சரி, இங்க அழுத்தினா இங்க வரும் சீவ். சரி, அப்படியே விரல் விட்டா உள்ள போகும் அந்த மாதிரி. இங்கெல்லாம் சதை கிடையாது. சரி, சரி, இதெல்லாம் துண்டு துண்டா அப்படியே சதை இல்லை. சரி, இங்க பாதம் கிடையாது, இந்த நரம்பெல்லாம் தெரியும். சரி, அந்த இந்த எலும்பெல்லாம் அப்படியே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, என்னால எழுந்து உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, படுத்துட்டே தான் இருப்பேன். சரி, எனக்கு ஒன்னும் அந்த என்ன செய்யறதுன்னு தெரியாது. இருக்கிறதெல்லாம் வித்து வித்து அப்படி இது பண்ணி மோசமான நிலைக்கு போயிட்டோம், எடுக்கின்ற சூழ்நிலைக்கு போய். சரி, அப்ப எங்க மனைவி சொன்னாங்க, இல்லைங்க நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் எங்க அக்கா வீட்டில் விட்டுறேன், நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அதுதான் சரி, நான் எழுந்து மீண்டும் வேலை செய்வேன். சரி, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல? நம்பிக்கை, ஏன்னா உங்க சரீர சூழ்நிலை அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. தெரியுது. சரி, எழுந்து நடக்க முடியாது, இனிமேல் நம்மளுக்கு இதுதான் நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு, சரி விட்டுட்டு வாமான்னு எங்க வீட்டுல ஒரு ஐடியா சொல்றாங்க. சரி, நான் விட்டுட்டு வரும்போது அலறி வேதம் இருக்கு, சரி மரம் இருக்கு, சரி அதை கொண்டு வரேன், சரி ரெண்டு பேரும் சாப்பிட்டு செத்து போலாம். சரி அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். சரி, முடிவு பண்ண குழந்தைங்களுக்கெல்லாம் சட்டை போட்டு குழந்தைங்களை கொண்டு போகிற நேரத்தில் குழந்தைங்களை கூப்பிட்டு குழந்தைங்களுக்கு சில காரியங்களை சொல்லி, நீங்கள் அங்கே போனால் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி, எங்கள் மனைவி அழுகையோடு மெயின் ரோடுக்கு கொண்டு வரும்போது எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ண அந்த நரேஷ், சுதன், மதன், சரி அந்த மூன்று வாலிப பசங்க மெயின் ரோட்டில் அன்பு மரதொட்டின்னு ஒரு மரதொட்டி, சரி அதுக்குள்ளா ஜெபம் பண்ணிட்டு உனக்கு வெளியே வர்றதே என் மனைவி பார்த்துருக்காங்க. சரி, பார்த்த உடனே அக்கா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டவொடனே என் மனைவி அவங்களோட அழுதுருக்காங்க. சரிப்பா, நீங்க சொன்னபடி நடந்து போச்சு. சரி, அவர் மேல இருந்து எரிஞ்சு கீழே விழுந்துட்டாரு. இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், குழந்தைங்களாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி அப்பா, நீங்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு எங்க மனைவி கத்தி கதறி அழும்போது, அதுதானக்கா இயேசு எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாரு, வாங்கக்கான்னு அங்கே நீட்டாக வந்து, நாயா எவ்வளோ வீரம் மாதிரி பேசுனீங்க, கோழை மாதிரி முடிவு எடுத்துருக்குறீங்க, சாவுறது ஒரு முடிவாயா நாயா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து கொடுத்து 200 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. சரி, ஆனால் அதை சமைக்கிறதுக்கான பாத்திரம் எங்கள் கையில் இல்லை. சரி, ஏன்னா அதை வித்து எல்லாம் எல்லாம் போயிடுச்சு, சமைக்கிறதுக்கான பாத்திரம் இல்லை. உடனே அவங்களே அக்காவை நாங்கள் போரூர் வரலாம் எடுத்துன்னு போகிறோம் சொல்லி கொண்டு போய் கொஞ்சம் பாத்திர சாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து, சரி அந்த நேரம் சாக போகிற நேரத்தை உங்களுக்கு திரும்பவும் வாழ்க்கை திருப்பி கொடுத்தாங்க, வழியை அவங்களுக்கு. சரி, அதுக்கப்புறம் நான் கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்க ஆரம்பித்தேன். பிள்ளைங்க வந்தது வந்து ஈஸி, நான் ஈஸி சபையில் உட்கார ஆரம்பித்தேன். சரி, வலி அதிகமாக ஆரம்பிச்சுது. சரி, வலி அதிகமாக ஆக 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 கத்த ஆரம்பித்தேன். கத்த ஆரம்பிக்கும் போது அந்த எதிர்க்க இருக்கிற கொண்டு போய் இவங்களை டாக்டர் கையில் காட்டி கேம்ஸ் ஹாஸ்பிட்டலில் 4வது பில்டிங்கில் என்னை போட்டேன், 4வது மாடியில் என்னை போட்டேன்.
இந்த காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் வந்தது. இந்த காலை இது வரைக்கும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. சரி, வரும்போது ஆப்ரேஷன்லாம் ரெடி பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. காலை மறுநாள் காலையில் 10:30, அதாவது புதன்கிழமை காலையில் 10:30. சரி, புதன்கிழமை காலையில் 10:30 சொல்லிட்டு உறுதியமான ஒன்றும் என்னால் என்ன செய்து ஒன்றுமே புரியல எனக்கு. சரி, ஆனால் பொழுது வெடிய வெடிய என்னால் என்ன செய்து ஒன்றும் புரியல. பாஸ்டர்ங்கெலாம் வந்தாங்க, அந்த பாஸ்டர் எல்லாம் வந்து சேம் பண்ணிட்டு போனாங்க. அந்த பாஸ்டர் சொல்லிட்டு போகிறாரு, ஸ்டீபன் அவர் பேர், நீங்கள் எங்க கவலைப்படுறீங்க, நாளைக்கு 11 மணிக்கு வரேன் நான் உன்னை முழுசாக பார்ப்பேன். சரி, உடம்புல இருந்து ஒரு உறுப்பும் போகாது. சரி, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, இயேசப்பா அனுமதிக்க மாட்டாரு. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் கையில் கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. சரி, ஆனால் பொழுது வெடி ஆரம்பிக்குது. அப்போலாம் வந்து பெல் அடிச்சுன்னு வருவானுங்க. சரி, டாக்டருங்க ரூம்ஸ் வந்தா காலையில் ஒரு 5:30 to 6 பெல் அடிச்சுட்டு வராங்க. சரி, டாக்டருங்க வராங்க, உரம் போங்க உரம் போங்கன்னு சொல்லிட்டு பெல் அடிச்சுட்டு வராங்க. என் மனைவி பக்கத்தில் நிற்கிறாங்க. இந்த நேரம் வந்து இந்த நேரம் வரைக்கும் நான் முழுசாக அவர் ஏற்றுக்கல. சரி, ஏதோ இயேசு காப்பாற்றினாரு. சரி, இவ்வளோதான், இயேசு தெய்வம் அவ்வளோதான். ஆனால் நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிற மாதிரி தான் எனக்கு அந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலை முழுசாக அவர் இடத்துல வந்து என்னை நான் ஒப்பு கொடுக்கவே இல்லை. சரி, ஏதோ காப்பாற்றினாரு, இவங்க ஏதோ சொன்னாங்க, அவர் காப்பாற்றிட்டாருன்னு சொன்னார், இவ்வளோதான். சரி, எனக்கு வேறு விதமாக நான் எதையும் யோசிக்கலை. சரி, ஆனால் அன்னைக்கு என் மனைவி சொல்கிறாங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். சரி, ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், இயேசுன்றத்தை நீங்கள் சொல்லுங்கள். சரின்றாங்க. ஒருத்தன் பெல் அடிச்சுட்டு வரான், டாக்டருங்க வராங்க, நான் படுத்துனுக்குறேன். அப்போ ஒரு 4-5 டாக்டர் வராங்க. சரி, லேசாக கண்ணை மூடி நான் ஒரு வார்த்தை கேட்டேன், ஏசப்பா உன்னை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியாது, எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது. சரி, ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன் ஆண்டவரே. சரி, இந்த நாள் வரைக்கும் சரி நான் வணங்கிய தெய்வங்களை காட்டிலும் சரி நீ விசேஷித்த தெய்வமாயிருந்தா, நான் வணங்கிய தெய்வங்களை காட்டிலும் நீ சக்தி உள்ள தெய்வமாயிருந்தா, டாக்டர் கும்பலில் நீங்கள் ஒரு டாக்டராக வரணும், என்னை பரிசோதிக்கிறது நீங்களா இருக்கணும், எனக்கு மருத்துவம் பண்றது நீங்களா இருக்கணும், என்ன மீண்டும் நடக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தா, அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கையில ஒப்பு கொடுத்து சாகர வரைக்கும் என் இயேசு உண்மையானவர் சொல்லியே சாவாண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்டேன். சரி, கண்ணை மூடி இயேசப்பா நீ வரணும் நீ வரணும் நீ வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஜோக்குக்காக சொல்லலை. சரி, சில வருடங்களுக்கு முன்பாக டிவியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவான், வாஷிங் பவுடர் நிர்மா வாஷிங் பவுடர், அப்போ ஒரு பொம்மை ஒன்று சுத்தம். சரி, அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ ஒன்று காட்டுவான். ஆமாம், அப்படியா வர அந்த 5-6 டாக்டரில் ஒரு டாக்டரை நான் பல்ச்சுன்னு பார்க்குறேன். சரி, அவர் அந்த வெள்ளை உடைய, அது உங்களுக்கு தெரியுது தெரியுது, அந்த வெள்ளை உடைய நான் பார்க்கும் போது பல்ச்சுன்னு பார்க்குறேன். சரி, பார்த்த உடனே அப்படியே கண்ண முடிக்கணும், ஏசப்பா நீங்கள் வரீங்க. சரி, நீங்கள் வரீங்க, என்னை தொட போகிறது நீங்களா. சரி, என்னை நீங்கள் தான் பரிசோதிக்க போகிறீங்க, எனக்கு மீண்டும் வாய்ப்பை தர போகிறீங்க, எனக்கு காலுக்கு எந்த விதமான என் கால இந்த நரம்பு பிடிச்சு இழுக்கிறத பார்த்து ஆண் சத்தம் போட்டு கண்ணை திறந்து பாக்குறேன், எந்த டாக்டர் பார்த்தனோ அதே டாக்டர். சரி, என் கால் எல்லாம் பாக்குறாங்க, என் மனைவி பக்கத்துல இருக்காங்க, ஊசி குத்தி பார்த்தாங்க, நரம்புகளை தட்டி பார்த்தாங்க, இந்த விரலெல்லாம் தட்டி பார்த்தாங்க, வலியால் துடிக்க 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 ஒன்றுமே செய்யலை, வலிக்குதான்னு கேட்டாங்க. சரி, ஆமான அவ்வளோதான், ஏதோ ஒன்று எழுதுனாங்க, அவங்க பாட்டுன போயிட்டாங்க. சரி, கூட போன அந்த நர்ஸு திரும்பி வந்தாங்க, திரும்பி வந்து அதை எடுத்து பார்த்து, யோ உனக்கு ஆப்ரேஷன்லாம் எதுவும் இல்லையா, மருந்து போட்டே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, உன்னை 2 வாரத்துக்கு ட்ரெஸ்ஸிங்லேயே நல்லா ஆகிடும்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அந்த ஒரு செகண்ட்ல ஏசப்பா நீ வரணும் நீ வரணும் என்னை தொடணும் சுகம் தரணும்னு கேட்டேன். சரி, வந்தாரு தொட்டாரு, ஊழிய காரணம் முன்னாடி உட்கார வச்சு கிருபை. ப்ரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு காரியங்களையும் நான் யோசித்து பாருங்க, நான் அநேகர் இடத்துல அதை கொஞ்சம் ஆணவமாக கூட சொல்லுவேன். கண்டிப்பா, இயேசு என்னோட இருக்கிறார், ஆமென், அதனால தான் நான் ஜீவனோட இருக்கிறேன். கண்டிப்பா, காரணம் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இப்ப நடந்தது 2013 நடந்த ஒரு சம்பவம். நான் ஒரு ஆர்ட் பர்சன், எனக்கு அடப்பு இருக்கு. சரி, அதிகப்படியா பேசும்போது எனக்கு வலிக்கும். சரி, ஒரு சில இடங்கள்ல நான் மழைங்கையும் கீழே விழுந்திருக்கிறேன். சரி, வண்டி டூவீலர்ல போகும்போது கூட கண்ணு இருட்டாகி போய் இடிச்சு தாம்பரம் ஹாஸ்பிட்டல் தூயின் போய் போட்டு கூட என்னை கொண்டு வந்திருக்காங்க, இங்கெல்லாம் வெட்டி. ஆனா அந்த அந்த மழக்கம் வரும், இப்பவும் இருக்கு அந்த மாதிரி. சரி,
பலவீனமானவன். 2013 நான் ஒரு சபையில் பேசிட்டு வரேன், தாம்பரத்தில் ஒரு சபையில் பேசிட்டு வரேன். இரவு 10 மணிக்கு மேலே வலி அதிகமாக இருந்தது. என் மனைவிகளை சொன்னேன், வலி அதிகமாக இருக்குமான ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமானாங்க, சூடாக ஏதாவது குடுமா அப்படின்னு. அவங்க காப்பி டீ கொடுத்தாங்க, காப்பி கொடுத்தோடனே சாப்பிட்டு படுத்துட்டேன் நான். சரி, பொழுது வந்து 4:30 நான் எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ணுற நேரம். சரி, ஆனால் ஜெபம் பண்ண முடியல, என்னால் எழுந்துக்கவே முடியல. சரி, வலி அதிகமாகி கண்ணெல்லாம் இருட்டாகுது. சரி, என் சூழ்நிலை மாறுது, அதாவது ஒரு ஜீவன் உடம்பு விட்டு போகிறத உணர்றேன் நான். சரி, அப்போ என் மனைவி குரல் கொடுக்குறேம்மா, இது 2013 நடக்குது. ஆமாம். சரி அம்மா, எனக்கு வந்து ரொம்ப வலிக்குதுமா, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொன்னோடனே அவங்க எங்கள் பையனை எழுப்புறாங்க. எழுப்பினா அவன் எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறான். இதுக்கு இடையில் அவங்க என்ன செய்கிறாங்க, டீ போட்டுன்னு வந்து என்னை தட்டி பார்த்துருக்காங்க. சரி, நான் எழுந்துக்கல, எழுந்தாது பண்ண நான் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு விட்டுக்கிறாங்க. சரி, அவனையும் எழுந்தவனையும் தூங்கிட்டாரப்பான்னு விட்டாங்க. சரி, இப்போ பொழுது வந்து 6:30 என் மனைவி என்னை வந்து தட்டி பார்த்துருக்காங்க. எனக்கு ஒன்றுமே இல்லாததுனால என்னை தூய் இவங்க கத்தி கதறி தூக்கி பையன்லாம் உருட்டி பரட்டி தெருவில் இருக்கிற ஜனமெல்லாம் ஓடி வந்து உருட்டி பரட்டி ஒன்றுமே இல்லை, ஒரு சில ஜனம் இவர் போயிடுச்சு, ஆனால் பங்கில் போ இது பண்ண அப்படி பண்ணுற சூழ்நிலை போயிட்டாங்க. அந்த லெவலுக்கு போயிட்டாங்க, இது போயிடுச்சு அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாங்க. சரி, செத்துட்டேன்ற இதுக்கு போயிட்டாங்க. போன உடனே எங்கள் பெரிய மருமக என்னுடைய மனைவி பையன் எல்லாம் வந்து என் உடம்புல சூடு இருக்குது. சரி, இவர் உடம்புல சூடு இருக்குது, ஏன்னா என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க, துணியெல்லாம் கொளுத்தி பார்த்துருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, காலை தைச்சிக்கிறாங்க, தட்டி பார்த்து எதோ பண்ணி லாஸ்ட்டாக நான் போயிட்டேன்ற ஒரு சூழ்நிலை. இவருக்கு வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி என் மனைவி இவர் உடம்புல சூடு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை தொட்டு பார்த்து, நான் கொண்டு போகிறேன் இவரை உயிரோடு கொண்டு வரேன்னு சொல்லி, நான் ஆவில உணர்றேன் ஒரு உயிரோடு இருக்கிறாரு. சரின்னு சொல்லி ஒரு ஆட்டோவில் தூக்கி கேஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் சரி ஐசு வாலில் வச்சு எனக்கு மருத்துவம் பண்ணியிருக்காங்க. சரி, 11:15 நான் கண்ணை திறந்து பார்த்துருக்கேன். இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது? தெரியாது என்ன நடந்ததுன்னே. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம், விசுவாசத்துக்கு சம்மந்தப்பட்டது. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, சரி எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி என் இயேசுவால் கூடும். ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆமென். எதையுமே சேலஞ்சோட சொல்லுவேன். சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ போறீங்க அங்கங்க விழுந்துடுறீங்க, யாருன்னா கூட இட்டுன்னு போகணும். சரி, கூட இட்டுன்னு போறேன். சரி, இயேசுப்பா வர ஸ்தோத்திரம். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு அப்பா. ஏன்னா எப்பவுமே வந்து வாயில் அதிகமா பேசுகிறத பார்க்கலாம், செயல் முறையில ஒவ்வொன்றும் காண்பிக்கிறது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஏன்னா நிறைய பேர் வந்து வாயில பேசுறாங்க, ஆனா செயல் முறையில கொண்டு வர மாட்டேன். ஆனா நீங்க அந்த செயல் முறையில கொண்டு வர்றதுனால ஆண்டவர் உங்களோட கூட இருந்து நடத்துகிறத பார்க்க முடியும். என்னுடைய விசுவாசமே அதுதான். சரி, ஆண்டவர் என்னோட இருக்கிறார், என்ன நடத்துறார். சரி, இப்ப என்ன மாதிரி ஊழியம் செய்யறீங்க? அதான் சுவிசேஷம். சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க? அறிவிக்கிறேன். எனக்கு இப்போ இருக்கிற ஒரு பாரம் என்னன்னாக்கா, ஒரு சபையில நம்ம போறோம்னாக்கா சரி அந்த சபைக்கும் அந்த ஜனங்களுக்கும் ஒரு உறவு கொண்டு வரணும். சரி, இப்போ அநேகர் வந்து நல்ல நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர் அப்படிலாம் சொல்றாங்க. ஆமாம். கொண்டு போய் அவங்க வந்து 10,000-20,000 கொண்டு போய் மருத்துவமனையில் செலவு பண்ணுறதுக்கு கூட தயாராக இருப்பாங்க. சரி, ஆனால் அவங்க சம்பாதிக்கிற வருமானத்தில் 1/10 தேவனுடையதுன்னு வேதம் திட்டவட்டமாக சொல்லுது. ஆமாம், அதை தரமாட்டாங்க. சரி, எனக்கு அப்படிப்பட்ட காரியங்களை சபைக்கும் ஜனங்களுக்கும் ஒரு உறவை கொண்டு வரணும். சரி, ஆனால் எது எது செய்தால் ஆண்டவர் உன்னோடு இருக்க மாட்டார் அப்படின்றத நான் சபைங்களில் சொல்கிறேன். சரி, இப்போது குறிப்பாக என்ன சொல்கிறேன்னாக்கா, இதயத்திலே வார்த்தை இருந்தாக்கா இயேசு நம்மிடத்தில் இருக்கிறாரு இல்லைங்களா? ஆமாம். அப்போ இயேசு நம்மிடத்தில் இருக்கும் போது நம்ம வீட்லேயும் இருப்பார். சரி சரி, வீட்டில் இயேசப்பா இருந்தாருனாக்கா அவர் நீ டிவியில் சினிமா நாடகம்லாம் பார்க்கும்போது என்ன செய்வார்னு கேட்டேன். சரி, உங்கள் வீட்டில் இயேசப்பா இருக்கிறாருன்னா நீ டிவியில் சினிமா நாடகம் பாடல் காட்சி பார்க்கும் போது அவர் என்ன செய்வார்? சரி, அவங்களே சொல்லுவாங்க வெளியே போயிடுவாருங்க இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம யோபு புஸ்தகத்தில் 34:2 இருக்கும், ஞானிகளே அறிவாளிங்களே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் ஞானத்தையும் அறிவும் கொடுத்தது உன்னை டிவி பார்க்கறதுக்கு இல்லை. சரி இல்லைங்களா? டிவி பார்க்கறது கிடையாது. சரி, இயேசப்பா வெளியே போயிட்டாருன்னா உள்ள யார் வருது? சரி, அவங்களே சொல்லுவாங்க சாத்தான் வருவான். சரி, சாத்தான் வந்தாக்கா வீட்டில் என்ன இருக்கும்? இயேசப்பா இருந்தாருன்னா இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதோ அதான் ஆள்கசியம் வீட்டை. அப்போ இயேசப்பா வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். ஆமாம். அப்படிப்பட்ட இயேசப்பா நீ டிவியில் சினிமா நாடகத்தை பார்க்கும்போது அவர் வெளியே போயிட்டாருன்னா உள்ள சாத்தான் வருவான். சாத்தான் சொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரேன் அவங்களே சொல்லுவாங்க. சரி, சாத்தான் வந்தால் என்ன நடக்கும்? சமாதானம் இருக்காது, நோய் வரும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன்னாக்கா,
சாத்தான் உள்ள வந்தா நோய் வரும், சமாதானம் இருக்காது, கஷ்டம் வரும், பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்து டிவியில சினிமா நாடகத்தை பாக்குறேன்னா உனக்கு எவ்வளவு திமுரு? மீறுதல் தானே? கண்டிப்பா திமுரான காரியம் தானே? கண்டிப்பா. தெரியும் இல்லையா? தெரியும். டிவி பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆமா, அந்த கெட்ட காரியங்களை நம்ம பார்க்க கூடாது. ஆமா. ஆனா அப்படி தெரிஞ்சும் டிவியில உள்ள உனக்கு ஏன் சொல்றீங்க? சிலர் மூப்பரா இருக்கிறவங்க கூட உட்காந்து பாக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சபையில ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன். அந்த நேரத்துலாம் ஒரு சில நேரங்கள் நான் ஜபத்தில் அழுதுருக்கிறேன். சரி, ஏன் இப்படிலாம் பண்றாங்க? கிறிஸ்துவன் வந்து விசேஷத்தவன். விசேஷத்தவன். நமக்கு வந்து மற்றவன் வந்து நம்மளுக்கு நியாயம் சொல்லவே கூடாது. நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் வந்து நம்ம இது நியாயம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஆமாம். இப்போ ஞானத்தை கொடுத்துருக்கும் போது அந்த ஞானத்தின் பிரகாரம் நம்ம நடந்தோம்னா நம்ம குடும்பத்தில் பிரச்சனையே கிடையாது. கிடையாது இல்லைங்களா? சரி, அது எப்படிப்பட்ட காரியங்களை நான் சபைகளில் நான் பேசுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஊழியங்களை செஞ்சு சபைகளை பலப்படுத்துறீங்க. வேறு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடம்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க? நான் வந்து இந்தியாவில் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். சரி, அந்தமான் ரெண்டு டைம் போயிட்டு இருக்கேன். சரி, இன்னும் ஆண்டவர் எங்கே நடத்துகிற ஆண்டவர் நடத்துகிற மாதிரி நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க. குறிப்பாக ஒரு மூணு வருஷம், ரெண்டு வருஷம், ஒரு ரெண்டு வருஷமாக எனக்கு கேஜப் பெங்களூர் தான் வந்து போயிட்டு இருக்கேன். அதனால் இந்த பகுதிகளில் இப்போ ஊழியம் செஞ்சுட்டு வரீங்க. ஊழியம் செஞ்சுட்டு வரீங்க. இப்போ உங்கள் மனைவி பிள்ளைகள் அவங்க இப்போ அந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, இப்போ பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆசீர்வாதம், ஒரு குடும்பமாக ஆசீர்வாதமாக செயல்படுறோம். நான் என் மனைவி மட்டும் இருக்கிறோம். சரி, அவங்க அவங்க தனித்தனியாக இருக்கிறாங்க. சரி, அப்போ தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வரீங்க. ஸோ இப்போ போகிற இடத்துல நீங்கள் சபைக்கும் ஜனங்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும், ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் செயல்பட்டு வரீங்க. ஸோ ஒரு உலக பிரகாரமாய் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை கர்த்தர் பல விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் மீண்டு வந்து மரண படுக்கையில் பல முறை நீங்கள் கடந்து போயிருந்தாலும் அதெல்லாம் மீண்டு வந்து நிலைச்சி நிற்பதற்கு கர்த்தர் கிருபை தந்து உங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்பை இவ்வளோ தூரம் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அப்போ நீங்கள் ஒரு ஜீவன் உள்ள சாட்சியாய் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேர்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும் போது ஆண்டவர் எவ்வளோ மகத்துவமானவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஒருவர் தான் உங்கள் காரியங்களை மாற்ற முடியும். நீங்கள் அவர் சமூகத்தில் அவர் நோக்கி கூப்பிடுறதுனால நீங்கள் பாருங்கள், அவர் மரணப்படுக்கையில் அவர் படுக்கையில் இருக்கும் போது ஆண்டவர் அறியாத ஒருவர், ஆண்டவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் அவருக்கே அவர் செவி கொடுக்க முடியுமானால் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற உனக்கு எவ்வளோ செவி கொடுப்பார் என்பதை நீ கவனித்து பார்க்க வேண்டும். ஜெபிப்பது நல்லது, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவது நல்லது. நீங்கள் ஆண்டவர்களுடைய சமூகத்தில் நெருங்க 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 சாத்தானின் சூழ்நிலைகள் உங்கள் குடும்பங்களில் ஏற்படாதபடி, நெருக்கங்கள் போராட்டங்கள் வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்து வரும் காரியத்தை முன்கூட்டியே அறிவித்து ஜாக்கிரதையாய் முன்னேறி கடந்து போவதற்கும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையால் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நிகழ்ச்சியை பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த நிகழ்ச்சி மூலயமா அவங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தரோடு நம்ம இருக்கும்போது நிச்சயமாக நம்மளோடு அவர் இருப்பார். அவர் நம்மளோடு இருக்கும்போது எந்த காரியத்திலும் நம்மளால் ஜெயம் பெற முடியும். இன்னொன்று, இந்த புதியதாக வருகின்ற ஊழியர்களுக்கு ஏதோ வயதில் முதிர்ந்தவன்ற காரணத்தினாலே அழைப்பு முக்கியம். சரி, அழைப்பு முக்கியம். அழைப்போடு ஊழியத்துக்கு வருகின்ற போது மற்றவர்கள் கேலி செய்கிற அளவுக்கு நம்ம போக மாட்டோம். ஏன்னா அழைப்பு இல்லாமல் ஊழியத்துக்கு வந்து மற்றவர்கள் கேலி செய்கின்ற அளவுக்கு நம்முடைய காரியங்கள் மாறக்கூடாது என்பதற்காக அழைப்பு முக்கியம். அழைப்பை ஒரு முறைக்கு பல முறை ஆண்டவரிடத்தை கேட்டு ஊழியம் செய்யுங்க. இன்றைக்கு ஆத்துமாக்களை ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம்மளை ஒரு வேலைக்காரனாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வேலை மகத்துவமானது. ஆண்டவருக்கு நம்ம செய்கிற பணி அது ரொம்ப இன்பமானது. அதை ருசி பார்க்க வேண்டும் என்றால் அழைப்பை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீங்க அழைச்சிங்க, ஆண்டவரே உனக்காக நான் ஆத்மா ஆதாயப்படுத்த போகிறேன், ஆத்மா ஆதாயப்படுத்துற எண்ணத்தோடு ஊழியத்துக்கு வாங்க, ஆண்டவர் உங்களை அவர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆக இந்த டிவியின் வாயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னவென்றால்,
ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார், நம்மளோடு நடக்கிறார், நம்மளோடு அவர் உறவாடி கொண்டிருக்கிறார், நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். போகும் இடமெல்லாம் அவர் வார்த்தை தந்தவர், பொய் சொல்ல மாட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். அவர் நம்மளோடு இருந்து நம்மளை கரமிடித்து இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் வாழ்வோம். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு ஜெயத்தை பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகையால் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலியமாய் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். எப்படிப்பட்டவரையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஆகையால் உறுதியாய் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள், இயேசுவையே நம்பி இருங்கள், இயேசுவையே பின்பற்றுங்கள். இயேசுதான் உங்கள் காரியங்களை மாற்றுகிறவர். நாங்கள் இப்போது இணைந்து உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். இன்னைக்கு நம்ம இணைந்து அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக அமைன ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் படைத்து ஸ்தோத்திரம் சர்வ லோகத்தையும் ஆள்கை செய்கிறதான அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம். மீட்பெறும் ரட்சிகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடவரே இந்த டிவியின் வழியாக இந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த பிள்ளைகளை தாழ்த்தி உன் திருக்கரத்தில் ஒப்புவோம். இதை பார்க்கின்ற ஆண்டவரை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன் கரத்தில் நான் ஒப்புவோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இனி வரும் நாட்கள் இல்லை அப்பா, நீங்களே இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தங்கியிருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் தங்குமிடம் வந்து விரும்பினபடி நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி வார்த்தை தந்த தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலே நீங்க வாசம் பண்ண வண்ணமான, குறிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எரிச்சல் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், முறுமுறுப்பு ஆவிகள், கலகத்தின் ஆவிகள் இல்லாதபடிக்கு நீடிய சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் மட்டும் தங்கியிருக்கட்டும். ஆமென். சிறியோர் முதல் பெரியோர் வரை என்று யாருக்கும் எந்த அசதி சோறுகள் வராதபடிக்கு மாத்திரம் மருந்துக்கு நீங்கள் ஆக்கி பிரதான டாக்டராக இயேசு அவர்கள் இருந்து தங்கியிருந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியான இந்த டிவியின் வாயிலாக கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் இந்த பிள்ளைகள் நடந்து ஆண்டவரே டிவிக்கு பொல்லாத காட்சிகளுக்கு விலகி ஆண்டவரே இயேசு நம்மளோடு இருக்கிறார், அவர் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மளோடு இணைஞ்சு இருக்கிறார். ஆக இயேசு நம்மளோடு இருக்கின்ற போது அவருக்கு பிரியமில்லாத காட்சிகளை விட்டு நாம் விலகி இருப்போம் என்று சொல்லி, பிரேமில்லாத காட்சிகளை விட்டு விலகி ஆண்டவரை, தேவையில்லாத பாடல் காட்சிகளை விட்டு விலகி இந்த பிள்ளைகள் ஆண்டவரை வாழ்க்கையிலே உன்னை பிடித்து கொண்டு ஆண்டவரை நடத்தி நீங்க உதவி செய்ய வண்ணம். பிதா, குமரன், பரிசுத்தாவி நாமத்தினால் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினால் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதற்குரிய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்கள் ஃபேஸ்புக் பேஜில், யூடியூப் பேஜில், அதே நேரத்தில் கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா என்ற ஆப்பில் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதுலேயும் உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம், உங்கள் ஜம விண்ணப்பங்களை அனுப்பலாம். கீழே பார்க்குற தொலைபேசி எண்ணுக்கு உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் சொல்வீர்களானால் நாங்கள் எப்போதும் ஜெபிப்பதற்காக காத்திருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படுமானால் நீங்கள் 24 மணி நேரத்தில் எந்த நேரத்திலாவது எங்களை தொடர்பு கொள்ளலாம், ஆலோசனை கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம். அதே போல் நம்மத்தில் இருக்கிற இன்றைக்கு நம்மத்தில் தன்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொண்ட நம்முடைய அன்பு போதகர் லெமன் ஜோஷுவா அவர்களுடைய சாட்சிகள் உங்கள் சபைகளில் வந்து அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அவருடைய தொலைபேசி எண் உங்களுக்காக போடப்படுகிறது. அந்த தொலைபேசி எண்ணுக்கு அவர் தொடர்பு கொண்டு தைரியமாய் கூப்பிட்டு உங்கள் பகுதிகளில் நீங்கள் உபயோகப்படுத்த முடியும். ஆண்டவர் அது நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கையிலையும் நன்மையை கொண்டு வர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த தொலைக்காட்சியாக இருக்கிறபடியால் சுருக்கமான நேரத்தில் அவருடைய அனுபவத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் இன்னும் அதிகமாய் அவர் மூலியமாய் ஆண்டவர் பேசுகிறதையும் வேத வசனங்களும் கேட்க வேண்டுமானால் தாராளமாய் அழைத்து உபயோகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிற வரை உங்களிலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.